வாடா போகலாம். ஐயா என்ன மச்சான், வண்டி சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? கியர் மாற்றும்போது சத்தம்லாம் வருது. ஆமாம் மச்சான், நானும் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் கியர் மாற்றும்போது மட்டும் ஏன் சத்தம் வருதுன்னே தெரில. மாற்றும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குடா. நீ என்ன பண்ணு, யூடியூப்பில் போயிட்டு மெக் தமிழ் ஹோம்னு சர்ச் பண்ணு, ஒரு சேனல் வரும், அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாரு, உன் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். பைக் வச்சிருக்கிற நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் என்னென்னா, கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது சத்தம் வரும், அப்படி இல்லைனா கியர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது சத்தம் வர்றதோ இல்லை கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன, அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க, அந்த பைக்கில் கியர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா பெரும்பாலான புது பைக்குகளில் கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த பைக் ஒரு 1000-2000 kilometers ஓடின பிறகு, என்ஜின் நல்லா செட் ஆன பிறகு இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. ஸோ கியர் ஷிஃப்டிங் அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மாறிடும். ஸோ புது பைக்கில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாமல் பைக்கை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஒருவேளை உங்களது புது பைக் கிடையாது, அப்படி இருந்தாலுமே கியர் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இல்லை கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது சத்தம் வருது அப்படின்னா, அதுக்கு முதல் முக்கியமான காரணம், நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது கியர் ஷிஃப்டரும் கியர் ஸ்ப்ராக்கெட்டும் கரெக்டாக சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை ரொம்ப ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்கள் பைக்குடைய செயினை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செயின் ரொம்ப லூஸாக இருந்தாலும் பிரச்சனை தான், ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ செயினை கரெக்டான டென்ஷனில் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். செயினை எந்த அளவுக்கு டென்ஷனில் வச்சிருக்கணும் அப்படின்றத உங்கள் பைக்குடைய மேனுவல் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேனுவல் புக்கில் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு செயினை லூஸாக வச்சு, ஓரளவுக்கு செயினை டென்ஷனாக வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குறைஞ்சபட்சம் 500 kilometers ஒரு முறையாவது நீங்கள் செயினை க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், 500 kilometers ஒரு முறை மறக்காமல் செயினை வந்து கரெக்டான டென்ஷனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 100 bikes கியர் சேஞ்ச் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதில் 50 bikes இந்த செயின் ப்ராப்ளத்தால் தான் கியர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் செயினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே கியர் ஷிஃப்டிங் உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும். கியர் சேஞ்ச் பண்ணும்போது சத்தம் வரதுக்கான ரெண்டாவது காரணம் என்னன்னா, இப்போ கியரை சேஞ்ச் பண்றோம் அப்படினா கரெக்ட்டான ஆர்பிஎம்லயோ இல்ல கரெக்ட்டான ஸ்பீட்லயோ நாம கியரை சேஞ்ச் பண்ணிரக மாட்டோம். உதாரணத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கியரை 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல சேஞ்ச் பண்ணனும் அப்படினா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு 15 கிலோமீட்டர் பர் ஹவரோ இல்ல 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட ரீச் பண்ண பிறகு தான் செகண்ட் கியரே போடுவாங்க. சோ இந்த மாதிரி நாம தப்பான ஸ்பீட்லயோ இல்ல தப்பான ஆர்பிஎம்லயோ நாம கியரை சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பா சத்தம் வரதான் செய்யும். சோ இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணிடலாம். நீங்க எத்தனாவது கியர்ல போறீங்களோ அதுக்கேத்த ஸ்பீட்லயோ இல்ல அதுக்கேத்த ஆர்பிஎம்லயோ நீங்க கியரை சேஞ்ச் பண்ணாலே போதும், இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். அது எப்படி ஒரு பைக்குக்கு எப்ப கியரை சேஞ்ச் பண்ணனும் அப்படின்றத கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறதுனா, அது நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு பைக்குக்கு இந்த ஸ்பீட்ல இல்ல இந்த ஆர்பிஎம்ல தான் கியரை சேஞ்ச் பண்ணனும் அப்படின்றத சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அத நாமளே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல செகண்ட் கியரை போட்டு பாருங்க. ஸ்மூத்தா இருந்ததுனா ஃபர்ஸ்ட் கியருக்கு அதே ஸ்பீட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஸ்மூத்தா இல்லனா 15 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல செகண்ட் கியரை போட்டு பாருங்க. அப்ப ஸ்மூத்தா இருந்ததுனா அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு கியருக்கும் ஒரு ஒரு ஸ்பீட்ல ஒரு ஒரு ஆர்பிஎம்ல நீங்க கியரை சேஞ்ச் பண்ணி பாருங்க. எந்த ஸ்பீட்ல அல்லது எந்த ஆர்பிஎம்ல உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கோ அந்த ஸ்பீடையே இல்ல அந்த ஆர்பிஎம்ஏ வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி கரெக்டான ஸ்பீட்லயோ இல்ல கரெக்டான ஆர்பிஎம்லயோ நீங்க கரெக்டா கியரை மாத்தினாலே போதும், உங்களுக்கு கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது கியர் ஹார்டா இருக்கிறதோ இல்ல கியர் சேஞ்ச் பண்ணும்போது சத்தம் வர ப்ராப்ளமே வராது. ஒருவேளை உங்களால கியரை எந்த ஸ்பீட்ல அல்லது எந்த ஆர்பிஎம்ல சேஞ்ச் பண்றதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நம்ம சேனல்லயே ஏற்கனவே கியரை எப்படி கரெக்டா சேஞ்ச் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்டிலையும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது சத்தம் வரதுக்கான மூணாவது காரணம் என்னன்னா, கிளச் கேபிள் கரெக்டான கிளியரன்ஸ்ல இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பைக்ல ஆஃப் கிளச் வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல் கிளச் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆஃப் கிளச்ல வச்சிருந்தாலும் சரி இல்லை ஃபுல் கிளச்ல வச்சிருந்தாலும் சரி, கிளச்சை நீங்க பிடிக்கும்பொழுது கிளச் பிளேட் ஃபுல்லா பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க கிளச் கேபிள கரெக்டான கிளியரன்ஸ்ல வச்சிருந்தா மட்டும்தான் கிளச் நமக்கு ஃபுல்லா பிரியும்.
தெரியும். ஸோ அப்போ தான் நீங்கள் கியரை மாற்றும் பொழுது உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம பைக்கில் கிளச்சை நாமளே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்டிலையும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் பைக்கில் கிளச்சை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண பிறகுமே கியர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது சத்தம் வருது அப்படின்னா கிளச் பிளேட் தேஞ்சு போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் புதுசாக கிளச் பிளேட்டை வாங்கி மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்கலாம். கியர் சேஞ்ச் பண்ணும்பொழுது சத்தம் வர்றதுக்கான நாலாவது காரணம் என்னென்னா, நிறைய பேர் பைக்கை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஓட்டும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு டக்குன்னு கிளச்சை பிடிச்சி டக்கு டக்குன்னு கியரை மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளச்சையும் கியரையும் டக்கு டக்குன்னு பிடிச்சி மாற்றுறதால என்ன பிரச்சனைனா, அவங்க கிளச்சை பிடிக்கிறதுக்குள்ளேயே கியரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது எந்த மாதிரி கணக்குன்னா, கிளச்சை பிடிக்காமலே கியரை மாற்றுற கணக்கு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆயிரும், கிளச் பிளேட் டேமேஜ் ஆயிரும். ஸோ கியர் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக சத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறதா இருந்தாலும் சரி, இல்லை டக்கு டக்குன்னு கிளச்சை பிடிச்சி கியரை மாற்றுறதா இருந்தாலும் சரி, கிளச்சை பிடிச்ச பிறகு தான் கியரை மாற்றுறோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கியரை மாற்றும்பொழுது சத்தம் வர்றதோ அல்லது கியர் மாற்றும்பொழுது ஹார்டாக இருக்கிறதுக்கான மிக முக்கிய கடைசி காரணம் என்னன்னா, உங்கள் பைக்குடைய இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜின் ஆயில் மாற்றி ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கியர் மாற்றும்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பைக்குடைய இன்ஜின் ஆயில் லெவலை கரெக்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஜின் ஆயில் கரெக்டான டைமில் கரெக்டான இன்ஜின் ஆயிலை மாற்றிடுங்க. ஸோ உங்கள் பைக்கில் கியர் மாற்றும்பொழுது சத்தம் வருது அப்படின்னா, இப்போ சொன்ன இந்த அஞ்சு முக்கியமான காரணங்களால் தான் அது இருக்கும். ஸோ அது எந்த ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிச்சி நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கியர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக மாறிடும். ஒருவேளை இப்போ சொன்ன இந்த அஞ்சு காரணங்களையும் சரி பண்ணியாச்சு, அப்பயுமே கியர் மாற்றும்பொழுது சத்தம் வருது, கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கியர் பாக்ஸில் தான் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷிஃப்டர் மெக்கானிசம் துருப்பிடிச்சிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு இருக்கலாம், இல்லை சீக்கிரமாக தேஞ்சிட்டு இருக்கலாம், அப்படியும் இல்லைனா கியர் டீத்தே தேஞ்சு போயிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால் கியர் டீத்துக்கு இடையே பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக வந்துடும். ஸோ அதனால் கூட கியர் மாற்றும்பொழுது நமக்கு சத்தம் வரும். ஸோ கியர் பாக்ஸில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நல்ல மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் அதை சீக்கிரமாக சரி பண்ணுறது தான் நல்லது. இங்கே இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன தான் பைக்கை நல்லா மெயின்டைன் பண்ணாலும் சரி, என்ன தான் பைக் நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் சரி, கியர் மாற்றும்பொழுது லைட்டாக சத்தம் வரதான் செய்யும். ஸோ கியர் மாற்றும்பொழுது சத்தம் வராமலாம் இருக்கவே இருக்காது, கியர் மாற்றும்பொழுது கொஞ்சம் மைன்யூட்டாக சத்தம் வரதான் செய்யும். ஸோ அது வந்து அக்செப்டபிள் தான். ஸ்நேஹிதனே ரகசிய ஸ்நேஹிதனே வாடப்பலாம் கட் பண்ணு கட் பண்ணு சீ ஏ சரியில்லையே அவன் நாம இப்போதான் ஹார்ன் அடிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ மூலயமா கியர் மாற்றும்பொழுது ஏன் சத்தம் வருது, அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.